தத் சத் பிரம்மயோகம் இப்போ இதுதான் வந்துங்க நம்ம பார்த்த ஐவர் மலையினுடைய மலையினுடைய வியூ இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே வந்து மதருடைய மதர் அரவிந்தருடைய ஆசிரமம் இருக்குது இதுதான் வந்து தியானகால் இதுதான் வந்து தியான அப்போ இதுதான் வந்து இந்த வர்றவங்க சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு ஒரு சிறுசாக வீடு வந்து கட்டியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் இதில் வந்து நாங்கள் வந்து சத்சங்கம் பண்ணுறது பிரம்மயோக சத்சங்கம் பண்ணுறது வந்து இங்கே பண்ணுறோம் இங்கே தான் வந்து ரெகுலராக நாங்கள் சத்சங்கம் பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த இது வந்து மதர் மதருடைய லேண்டுங்க இது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேவரி ட்ரஸ்ட்டுக்கு சேர்ந்தது நாங்கள் எல்லா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஞான நண்பர்கள்லாம் செஞ்சு ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கினோம் பாருங்க இந்த வியூ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரெகுலராக சத்சங்கம் நடக்கும் உங்களுக்கு அந்த சத்சங்கம் நடக்கிற வீடியோ வந்து போட்டு காட்டுறோம் மயில் பறக்குதாருங்க அழகா ஓம் தத் சத் இதுதான் வந்து மதர் அரவிந்தருடைய மெடிடேஷன் தியானகால் இப்போ தியானகால் பார்த்தீங்கன்னா நேராக அந்த இந்த மலை கீழேயே அமைஞ்சிருக்கு தியானகால் வியூ பாருங்க இது வந்து என்னுடைய முதல் குரு மதர் அரவிந்தருடைய தியான காலங்க இங்கே தான் மொதல் மொதல் வந்து நான் பழகினேன் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா கம்மன் சிட் காமன் கோயிட் அப்படிம்பாங்க நம்மளை வந்து இறைவனை உணர்றதுக்கு முதன்மையான கருவியாக இருக்கிறது வந்து மதர் அரவிந்தருங்க இவங்க இங்கே இந்த மதர் ஆசிரமம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நிறைய ஆசிரமங்கள் சுற்றி சுற்றி உருவாக ஆரம்பிச்சிது மதர் தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க ஓம் தத் சத் இது பார்த்தீங்கன்னா மதருடைய சிம்பிளுங்க இதாக வந்து மதர் நமக்கு கொடுத்த சிம்பிள் தியான சிம்பிளுங்க இது ஓம் தத் சத் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை ஸ்ரீ பங்காரி சுவாமிகள் தியான காலில் உட்காந்துட்டு இருந்தார் அவர் தான் வந்து இந்த மழைநீர் தொட்டியை உருவாக்கியிருக்காரு அது வந்து தண்ணி எப்படி சேமிக்கிறதுங்கிறது அருமையாக சேமித்து வச்சுருக்கார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதி நிறைந்த இடம் காலையில் அந்த குருவிகள் பறவைகள் சப்தங்கள் அப்பா என்ன ஒரு ஆனந்தம் இதுதான் தியானக்குடில் மதர் அரவிந்தரோட் தியானக்குடில் பாருங்க இது மழை வேிஞ்சி இதெல்லாம் அன்னையுடைய அருள் தாங்க மதருடைய மதர் அரவிந்தருடைய அருள் தான் அப்படியே பாருங்களேன் மழைநீர் சேகரிப்பு இப்போ ம பங்காரு சுவாமி அவர்கள் வந்து மதருடைய டிவோட்டிஸுங்க அவர் தான் எனக்கு வந்து முத முத மதரை வந்து காட்டி கொடுத்தவர் பங்காரு சுவாமிகள் தான் அவர் அவர் இல்லைன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளேயே வந்திருக்க முடியாது அவர் தான் முதல்ல முத முதல் எனக்கு வந்து முதல் குருவாக இருந்து உள்ளே நமக்கு இதை காமிச்சு கொடுத்தவர் ஓம் தத் சத் இதுதாங்க ஆன்மீக பயணம் ஞான சுற்றுலா இது வந்து நாங்கள் பாஞ்சு வருஷமாக இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் ஞானத்தை வந்து ஞானத்தை எல்லாத்துக்கும் ஞான் பெற்ற இன்பம் பெருக வையங்கிற அடிப்படையில் ஓம் இந்த இங்கே தான் வந்து ஞானத்தை ஞானத்தை அடையறக்கு இது ஒரு மிகப்பெரிய களமாக இருக்குது இந்த களத்திலிருந்து தான் எல்லாமே இங்கே ஞானத்தை அடைஞ்சிட்ருக்கோம் ஓம் தத் சத் இந்த வியூ பாருங்கள்

தலிக்கும் செய்கை கேதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் பூன்றமுக்தனுமாய் இன்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய சரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மின்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்தேன் சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமவாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே ரவிமு முன் இமமையாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கேஞ்செய்ய என்னுடைய தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி சந்ததம் ஞான சர்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடு காட்டும் படந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு பத்து தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தமின்னும் பார்க்கடல் முன்னூர் குடங்களில் நிரப்பி வைத்தார் குறவர்களெல்லாம் காய்ச்சிக் கடைந்தெடுத்தேன் கைவல்யனவீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்றலைவர் பசீலாரே முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கி சொல்கின்றேன் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே இப்ப நான் பாடின பாட்டு வந்து கைவல்ய நவநீதம்ட்டுங்க எட்நூறு வருஷ பழமையான பாடல் இது வந்து நன்னிலம் அதாவது நம்ம தமிழ் வேதாந்த நூல்கள்லேயே தத்துவத்தை அழகாக சொல்லக்கூடிய அதாவது முழுமையான நூல் சமஸ்கிருதத்தை அதாவது சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்தது ஆனால் முழு தமிழை அப்படியே அதாவது நூற்றி எட்டு தத்துவ விளக்கப்படலும் சந்தேக தெளித படலம் ரெண்டாக போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு பாடல்கள் இதை வந்து எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் இருக்கிறோம் உங்களுக்கு சும்மா இப்போ ஒரு பத்து பாட்டு காட்டலான்ட்டு சும்மா ஏழு பாட்டு பாடி காட்டலான்னு பாடினோம் ஓம் தச்சத் இதுதான் வந்து மதர் அரவிந்தருடைய இது ஆசிரமத்தினுடைய முகப்பு தோற்றம் இதுதான் அந்த ரோடுங்க அதாவது மதர் அரவிந்திரவுடைய ஆசிரமத்துக்கு வர்றக்கும் போகிறக்கும் இதுதான் இந்த ரோடு தான் மெயினாக இருக்குது இது வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் அங்கே நம்ம அந்த அங்கே ஒரு சின்ன ஒரு ஞானக்குடியில் பார்த்தோம்லங்க நம்மளுது அது வந்து அதனுடைய வியூ இது கீழே மலை மலை கீழே பஸ் இதுதான் வந்து நாங்கள் தங்குற இடம் எங்களுக்கு மதர் கொடுக்கப்பட்டது மதர் எங்களுக்காக மதர் நாங்கள் வந்து தங்குறதுக்கு தங்கிட்டு போவோம் இதாக வந்து நாங்கள் ஃப்ரீயாக உட்கார இடம் உட்காந்த எல்லாம் நாங்கள்லாம் வந்து பேசுவோம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால எல்லாம் ஈரமாக இருக்குது ஓம் தத் சத் இதாக வந்து இந்த ஸ்டே பண்ணுற இடம் இந்த மதருடைய ஃபோட்டோஸ் पूर्णमदर्णम पूर्ण पूर्ण मुदच्छतेम पूर्णमादाय पूर्णमादा पूर्णमे वशिष्यम शाँते शाते शाति हरि ओम तत्सत्